ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வனிதா. வெல்கம் பேக் டு வனிதாஸ் ஃபுட் வேர்ல்ட். இன்றைக்கி ரொம்பவுமே சுவையான பட் ரொம்ப சிம்பிளான முட்டை வறுவல் தான் எப்படி செய்யலான்றத செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த முட்டை வறுவலுக்கு நான் 4 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த முட்டைகளை பாதி பாதியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது நிதானமாக கட் பண்ணிக்கோங்க. கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு வெங்காயம் மீடியம் சைஸ் எடுத்து நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா அது பொடி பொடியாக கிள்ளி சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் நல்லா சுருளை வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முட்டையும் இதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நிதானமாக வந்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா நிதானமாக கிளறிக்கோங்க. மிளகுத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான முட்டை வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் செய்த இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.